எல்லாரும் வாய்மை வெல்லும் வாய்மை வெல்லுங்கிறான். ஃப்ராடும் அப்படி சொல்கிறான், பொய் சொல்கிறான் அப்படி தான் சொல்கிறான் அப்படின்னாப்புல. அது ஒன்று. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம்ண்ணா, இப்போ எல்லோரும் வாய்மை வெல்லுங்கிறாங்க, அது ஒரு விஷயம். அரசியல்வாதிகளில் நல்ல அரசியல்வாதிகள் ரேர் தான். நிறைய அரசியல் நம்ம பார்க்குறோமே, நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் யார் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை வந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்துனே சூது காப்போம், மறுபடியும் தர்மம் வெல்லும். இது எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு. வர வர அரசியல்வாதிகள் வந்து சொல்கிற வார்த்தைகள் வாய்மை வெல்லும் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போனோம்னு சொல்கிறான், தர்மத்தின் வாழ்துனே சூது காப்போம். சொத்து குவிப்பில் போனவங்களும் சொல்கிறாங்க தர்மத்தின் வாழ்துனே சூது காப்போம். கொலை கேஸு எதில் மாட்டாலும் மைக்கை பார்த்தோன்னே தர்மத்தின் வாழ்க்கை சூது காப்போம். அது என்னென்ன மீனிங் தெரியலை எனக்கு, உங்களுக்கு தனியாக வந்து கேட்டுக்கிறேன். தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு பாராட்டணும். என்னென்னா இப்போ எல்லாம் சொல்கிறாங்க வியாபாரத்தை கருத்தில் கொள்ளாமல் அதை எதிர்பார்க்காம படம் பண்ணோம்ட்டு. இப்போ சமூகத்துக்கு தேவையான விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது நம்பி நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அதுவே உங்களுக்கு பதில் வெற்றி. சார் முதல்ல நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறத வெற்றி முதல்ல. அதுக்கு லாபம் வருது லாபம் இல்லைங்க அடுத்த விஷயம். நம்ம மன திருப்தி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். சொத்து சுகத்தோட மன திருப்தி. அப்போ அதுக்கான விஷயத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்க, அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. அதனால் இந்த வியாபாரத்தெலாம் நினைக்காமல் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் அமையும். அடுத்து இயக்குனர் கணபதி பாலமுருகன். ரொம்ப அவர் ஒன்று சொன்னார், என்ன சொல்லி சொன்னார், மகிழ்ச்சிக்காக படம் பண்ணுறது ஒன்று, மக்களோட சிந்திக்க வைக்கிறக்காக படம் பண்ணுறது ஒன்றுன்ட்டு. மகிழ்ச்சிக்காக படம் பண்ணுறதுங்கிறது அதுதான் பொழுதுபோக்குப்படாது. மக்களை சிந்திக்க வைக்கிற படம்ன்றது பொறுப்பான படம். என்னை விட பொழுதுபோக்கு படம் பண்ணுறவனை விட இந்த சமூகத்துக்கு பொறுப்பாக படம் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் உண்மையான டைரக்டர். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது தைரியம் வந்து அது இந்த உங்கள் கதை இந்த ட்ரெய்லரே மாட்டிட்டியே. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது அதை மைய கருத்தாக வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்போ மியூசிக் பாட்டு நல்லா இருந்துச்சு, பைஜு அவர்லாம் மியூசிக் பைஜு வாழ்த்துக்கள். அவர் ரமணிகாந்த் பாடல் வரிலாம் நல்லா இருந்துச்சு, பாராட்டுக்கள். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா பெண் எடிட்டர் கரோனிகா. ஏன்னா முதல்ல எடிட்டிங் அப்புறம் ஒரு பெண் எடிட்டர் முதல்ல தமிழ் தொழிலுக்கு வர்றாங்க, அதுக்கு உங்களை வரவேற்கும், பாராட்டுறோம். அதோட ஆண்டனி சார் வந்து மிகப்பெரிய எடிட்ரு, இன்றைக்கி பெரிய படங்கள்லாம் பண்ணுற எடிட்ரு. என்னோடய திருப்பதி படத்துக்கும் அவர் தான் எடிட்ரு. இங்கே வந்துட்டு ஒரு ஒரு அவருடைய சிசியை இவங்க ஒரு தகப்பன ஸ்தானத்தில் அவருடைய பரிதி வைப்பு. இவங்க வேறு லேட்டாக ஆகிடுச்சு நினைக்கிறேன், அத்தனை போகணும், எங்கே இருக்க சீட்டு போட்டு வைக்கிறார். நான் ஊரில் படம் பார்க்கும் பக்கத்தில் துண்டு போடுவோம்ல பஸ்லாம், அது மாதிரி அவ் நம்ம துண்டை போடுவான் சிசியைக்காக. அவரே துண்டை உட்காந்தாருங்க, வந்ததுக்கப்புறம் இங்கே உட்கார அங்கே பின்னாடி போயிட்டார். எப்படி ஒரு குரு, எப்படி ஒரு சிஷியன்னா மனசுங்க. இந்த மாதிரி இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதருக்குள்ளே இப்படி மனசை பார்க்குறதே அபூர்வம். அதை நம்ம பாராட்டிடணும். நெகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு உண்மையில. நீங்கள் அவர்கிட்ட சிஷியாக இருக்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, படத்துக்கு வருவோம். அப்போ அப்புறம் ராஜலட்சுமி மேடம், நம்ம சகோதரின்னு சொல்லுவேன், சகோதரி ராஜலட்சுமி. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சிவகங்கை சீமை பொங்கல் விழா, அதில் அந்த விழாவில் சந்தித்தேன் அவங்கள. அப்போ மேடை பாடகியாக சந்தித்தேன். அடுத்த சந்திப்பு திரைப்பட நடிகையாக வந்துட்டாங்க. இதுதான் வளர்ச்சி. அடுத்த முறை நான் சந்திக்கும்போது நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வாங்குகிற ஹீரோனாக இருக்கணும். அப்புறம் சொன்னாங்க வயசை சொல்லிட்டாங்கன்ட்டு 32 வயசு. அதெல்லாம் ஒரு வயசு இல்லை இப்போது, இல்லை அதில் வயசு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் உள்ள நிறைய நடிகள் உங்களோட 5 சதவீதம் ஜாஸ்தி. அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இளம் ஹீரோனி தான். அவங்க வந்து ஒரு மேடைப்பாடியாக இருந்து அப்புறம் சின்ன திரையில் போய் அங்கேயே ஜெயிச்சு இப்போ பெரிய திரைக்கு வந்திருக்காங்க, வரவேற்கிறோம். உங்களை மாதிரி தமிழ் பெண்கள் வெற்றி அடையணும். படம் பார்க்கும்போது இப்போ நான் கூட என்ன ராஜலட்சுமியை கதாநாயகியாக போட்டிருக்காங்களே அப்படின்னு தான் வந்தேன். இந்த ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தோன்னே நிறைய படம் டீச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, டீச்சர் நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு நடிகை தான் பார்க்க முடிஞ்சு, ஒரு அழகான டீச்சரை தான் பார்க்க முடிஞ்சு. ஆனால் இந்த படத்தில் உண்மையை பார்த்தோன்னே நம்ம பள்ளி பருவத்தில் நம்ம பார்த்த அந்த யதார்த்தமான டீச்சர், அந்த முகம், அந்த கிராமிய முகம். நானும் பாம்பேயில் படித்தோம், நாங்களும் இங்கே கிராமத்தில் படித்தோம். எங்களை நாங்கள் படிக்கும்போது இந்த டீச்சர்லாம் உங்களை மாதிரி இருந்தாங்க. அப்போ படம் பார்க்கும்போது என்னுடைய முதல் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சர் கிருஷ்ணவேணி, அப்படி அவங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதனால் இந்த கதைக்கு நீங்கள் சரியான சாய்ஸ். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் வேறு சாய்ஸே போகல. அப்புறம் லைசன்ஸ் துப்பாக்கி கேட்குறீங்க, லைசன்ஸ் எங்கேயும் கெடுக்குறாங்க. இப்போ இப்போ டாஸ்மார்க்குக்கு இப்படி தான் கெடுக்குறோம் நாட்டில். லாரி லைசன்ஸ் டாஸ்மார்க்லேருந்து சரக்கு ஏற்றி போகிற லாரி லைசன்ஸ் ரத்தாகி போயிடுச்சு, ஒப்பந்தம் இதாகிடுச்சு. அப்போ திருப்பி போராடிக்கிருக்காங்க இங்கே. இதுதான் பெரிய நியூஸாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில். ஒரு டீச்சர் வந்து துப்பாக்கிக்கு வந்து லைசன்ஸ் கேட்குதுன்னா எவ்வளோ ஒரு விஷயம். அங்கேயே எதிர்பார்ப்பு வந்துடுது சார். அதனால் உங்களுக்கு எஃப்எம்எஸ்லாம் போட்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு டீச்சர் துப்பாக்கி கேட்குது, அப்போ ஒரு கண்டென்ட், அதுதான் கண்டென்ட். நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி பசங்கள் முதல்ல பசங்கள் எப்படின்னா நிறைய பசங்கள் மனசாட்சி இல்லை, ஒழுக்கம் இல்லை. இன்றைக்கி பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்களாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வீடியோ பார்க்குறோம். பெண் பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கு, அதுக்கு கைக்கு பீர் பாட்டு போடுச்சுன்னு தெரியல, அது தண்டிக்குது. இன்னொன்று பசங்க இன்றைக்கே இந்த பாலியல் வன்முறை இன்றைக்கி நிறைய நியூஸ். ஏன் வருதுன்னா ஒரே ஒரு காரணம்தான். இன்றைக்கி பசங்க குட்டிச்சோர் ஆகிட்டாங்க, கெட்டு குடிச்சோர் ஆகிட்டாங்க. மனசுமா ஒரு 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 மனிதன் இல்லை, ஒரு சுய ஒழுக்கம் இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை, தேசபக்தியும் இல்லை, தெய்வ பக்தியும் இல்லை, மொழிப்பற்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆசிரியர் கையில் இருந்த பிரம்பு கீழே விழுந்தது தான். என்னைக்கு ஆசிரியர் கையில் இருந்த பிரம்பு கீழே விழுந்துச்சோ அன்னைக்கு மாணவர் ஒழுக்கம் போச்சு. ஒவ்வொரு மாணவர்களும் அப்பா அம்மாவுக்கு பயப்படணும் இல்லையோ, டீச்சருக்கு பயப்படுவான், வாத்தியாருக்கு பயப்படுவான். ஊர்களெலாம் ஒரு பையன் ரொம்ப சேட்டை செய்வான், அப்பா கண்டிப்பார், அம்மா கண்டிக்கும், அடங்க மாட்டான். அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் உங்கள் வாத்தியாரை சொல்லிடுவேன்பாங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளைய வாத்தியாரை சொல்லி பயமுத்தினாங்க அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம். இன்றைக்கி யார் சொல்லுவீங்க? ஏன்னா பிரம்பு, ஆசிரியர்கள் இருந்த பிரம்புக்கு அவன் பயந்தான். அந்த பிரம்பு ஒரு மாணவன் ஒழுக்கமாக உருவாக்குச்சு, அந்த பிரம்பு சுய ஒழுக்கத்தில் உண்டாக்குச்சு, அந்த பிரம்பு படிக்க வச்சிச்சு. அந்த பிரம்பை பிடிக்க போட்டது யார்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீச்சருக்கு இல்லை துப்பாக்கி கொடுக்குறது இல்லையோ, துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்குறது இல்லையோ, பிரம்பை கொடுங்க சார். முதல்ல திரும்ப ஆசிரியர்களை பிரம்பை கொடுங்க. பள்ளி பருவத்தில் வராத ஒழுக்கம் வராது. பள்ளி பருவத்திலையும் காலேஜ் படிக்க குடிக்க ஆரம்பித்தோன்னா அவன் சார் குடிச்சு தான் இருப்பான், அவன் திருந்த மாட்டான். 4-5 பசங்க எதுக்கு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறானுங்க? எப்படி தூச்சல் வருது? ஒழுக்கம் போச்சு. நாம் பண்ணுறது தப்புங்கிறத அவனை உணர முடியல. அது தப்புங்கிறது எப்படி உணர முடியும்? பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுக்க மட்டும் இல்லை, கல்வி கற்றுக் கொடுக்குறது அது மாசம் அவங்களுக்கு பண்ணுற தொழில். ஆசிரியர் கையில் புத்தகம் இருக்கிறது கல்வியை கற்றுக் கொடுக்குறது, ஆசிரியர் கையில் பெரம்பு இருக்கிறது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது. அந்த பெரம்பை கொடுக்குறீங்க. இப்போ ஒரு மாணவர்னால ஒரு ஆசிரியருக்கு பிரச்சனை அப்படின்னா அங்கே கவர்மெண்ட்டு காவல்துறை அந்த ஆசிரியர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சார், ஒரு பையன் அடிச்சுட்டாங்க, அப்போ டீச்சர் அடிக்கிறான். வீடியோ பார்த்தேன். எவ்வளோ கேவலத்தில் அண்ணாராக இருக்கும். எங்கே இருக்கும் நம்மளாம்? ஒரு பையனோட அப்போ ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கிறான். சார், அவனுக்கு எப்படி சார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு கொடுப்பா? அப்போ அவன் பாதுகாப்புள்ளைங்க போது அடுத்து எப்படி இன்னொரு பிள்ளை அவன் ஒழுக்கத்தோட பயிற்சிப்பான்? எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பான்? அப்போ எல்லா ஆசிரியரும் என்னென்னா கெட்டு போகுது. இங்கே தான் நாடு கெட்டு போச்சு. வந்தோம்மா நம்ம பாடம் கற்றுக் கொடுப்போம். அவன் கேட்டால் கேட்குறான், தூங்குனா தூங்குறான். பின்னாடி ஒரு இது பார்த்தேன். ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஆடி இருக்காங்க சார், ரெண்டு பசங்க. அவங்க பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவங்களோட பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்? அவனை கண்டிச்சா அவங்க அப்பா அம்மா வருவாங்க, இந்த அம்மா விட்டு உதைப்பாங்க. ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி எப்படி அவங்களுக்கு இது எப்படி துணிச்சல் வரும்? எப்படி பையனை கண்டிப்பாங்க அவங்க? முதல்ல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் உள்ளே வந்தோன்னா அந்த பையனுக்கு டீச்சர் கொடுத்து வெளியே அனுப்புங்கிறேன். அப்படிக்குள்ளே தேவையில்லை பிள்ளை படிக்கிறதுக்கு. அப்போன்னு கூப்பிட்டு ஆசிரியர் அடிக்கிற ஒரு மாணவன் எதுக்கு? அவன் எதுக்கு படிக்கணவன்? அவனுக்கு வெளியே இருங்க. முதல்ல இங்கே எதுக்கோ பாதுகாப்புங்க நாட்டில். யாராருக்கும் பாதுகாப்பு? முதல்ல பக்திங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தில் மட்டும்தான் ஒட்டும். தமிழில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் சார் தெய்வ பக்தி. தெய்வம் நல்ல விஷயம் தானே, அங்கே பக்தி ஒட்டும். தேசபக்தி, அதுக்கடுத்து குரு பக்தி. எங்கேயாவது அப்பா பக்தி, அம்மா பக்தி, காதலி பக்தி? அப்போ பக்திங்கிற வார்த்தை எங்கே ஒட்டுதோ அதை மதிக்கணும். நம்ம தேசத்தை மதிக்கணும், தெய்வத்தை மதிக்கணும். குரு பக்தி. அப்போ குரு எங்கே வைக்கிறாங்க? நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல எப்படி ஆசிரியர் கையில் பெரம்பு பிடிக்கிறது எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனமோ, எவ்வளோ ஒரு தவறோ, ஆசிரியர்களை இருந்த பெரம்பை தூக்கி எரிய எவ்வளோ தவறோ, அதே மாதிரி மனிதர்கள் உள்ள பக்தியை பிடுங்கிறது. என்றைக்கு நீங்கள் மக்களோட பக்தியை குலைக்கிறீங்களோ, மக்கள்கிட்ட உள்ள பக்தியை நீங்கள் எப்படி மூட முடிக்க சொல்கிறீங்களோ, போச்சு. சாமி இருக்கோ இல்லையோ, மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் சார், பக்தி இருக்கணும். கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் இயேசுகிட்ட நம்பணும், இயேசு மேலே உண்மையான பக்தி இருக்கணும். இஸ்லாமியாக இருந்தால் அல்லாஹ்வை முழுக்க நம்பணும். இந்துவாக இருந்தால் இந்து தெய்வங்களை நம்பணும். அந்த நம்பிக்கை குலைச்சாலே முடிஞ்சு வச்சு. ஆசிரியர்களில் உள்ள பெரம்பு பிடிக்கிற மாதிரி தான். என்ன மாதிரி பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களில் பெரம்பு ஒன்று தான், பக்தி ஒன்று தான். மன்னராட்சி, சோழர், பாண்டியன், சேரன் மன்னராட்சி நடந்த போது அவங்க என்ன பண்ணாங்க? கோயிலாக கட்டினாங்க சார். ராஜராஜ சோழன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய சின்னம் தஞ்சாவூர் பெருங்கோயில். எத்தனை கோயில் கட்டி அவர் கட்டியிருக்கார். பாண்டிய மன்னன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கோயில் கட்டியிருக்காங்க. சிவகங்கை செம்மையில் மருது பாண்டியார் மிகப்பெரிய கோயில், காளையார் கோயில். அங்கே சரவணூர் எல்லா கோயிலும் மருது பாண்டியர் கட்டியிருக்காரு. மருது பாண்டியன் தலைமுறை ஆயிட்டாங்க. வெள்ளக்காரன் தேடுறான், பிடிக்கவே முடியல. பிடிக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. கடைசியாக தண்டரா போட்டாங்க சார். நாளைக்கு மருது பாண்டியர் சரணடைகிறேன்னா காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கி வச்சு உடப்போம்னா வந்துட்டான் சார் மருது பாண்டியர். அப்போ கோயிலை அவன் உயிரை அணிச்சிட்டான் சார். மன்னர் காலம் அடுத்துக்கிறது இவங்க வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, நம்ம நாட்டை ஆண்டானுங்க. எத்தனை சர்ச் சாரி, அதுக்கப்புறம் இவங்க மோலையார்கள் முஸ்லீம்கள் வந்தாங்க, படையெடுத்தாங்க, நாட்டை அபகரித்தாங்க. எத்தனை மசூதிகள், எல்லா ஊரும் மசூதி கட்டினாங்கல்ல. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்தாங்க, எத்தனை சர்ச்சுகள். அப்போ யார் நாட்டை ஆண்டாலும் கோயிலை கட்டினாங்க, பக்தியை பரப்புனாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? பக்தியை பிடிக்கிட்டோம், சாமி இல்லைங்கிறோம், கோயிலை உடையறாங்கிறாங்க. எப்படி மக்கள் கொழுக்க வரும்? சாமி இருக்குல்லைங்கிற அடுத்த விஷயம் சார், பக்தியை குலைக்காதீங்க யாரும்.